இந்த நோண்டு நோண்டுறான், யாராவது உயிரோடு பதைக்கப்படாம. ஐயா கிட்டி புள்ள ஆட்டை வேண்டாம் நமக்கு. ஏய் இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அப்படின்னு சொல்றது வாசம் தான்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை. ரெண்டு விளையாட்டு ஒண்ணுதான்டா. பாஸ்கர் யாரு தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பா பையன் கருப்பனுங்க பேரு சவாஸ்கர். மாதிரி கிரிக்கெட் ஆடுறது. யா நீ போலியா? இது முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கிட்டா பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தனங்கிற பேர முத்து சர்மான் பேர மாத்திட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். ஏய் அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவா சிட்டும் கா. ஏய் அழகுறது அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு பிடிக்காத. ஆமா இதுக்கு முடிஞ்சு கௌரவம் அடிச்சு இந்த ஆடு. சரி நீங்க எல்லாம் போகடா. கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான புள்ளி எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார், தேய்த்தார். நிதானமாக புள்ளை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் உடம்பு எப்படி இருக்கு? இங்க ஆறு வயசு ஓகே, அங்க எப்படி? விளக்கமாறு பிஞ்சு போயிடுவாமா? என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீண் பண்றதுக்கிட்ட? நீ ஆடுறா. கொலை கொலையா முந்திரிக்கா அழகான முறையில தந்தை கீழே வைத்து விரைக்காக அடித்தார். விஜயனிடம் தந்தை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்? என்னங்கடா கிண்டடா? ஏய் மரியாதை பேசு, இல்ல குண்டக மண்டக ஆயிரும். டேய் அடிச்சு போறா, பிரச்சனை ஏறா. சும்மா ரா, என்னங்க நீ தயார் பண்ணீங்க? வாங்கயா. அடிக்கடி எங்க கிட்ட வந்து குறீங்களே, வெக்கமா இல்ல? டேய் அடிக்கடி வந்து பண்ணாதீங்கடா, அவசியம் வந்தா மட்டும் வந்து பண்ணுங்க. இப்ப எங்க போக போறீங்களா இல்லையா? என்னங்க நீ ஒரே சொல்றீங்க? யோ இத பாரு, பாடி பாடி தான் வாயை கிழிச்சு போடுவாமா. கொடவக்காரன் மகடா, நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக. நீங்களா ஆமறீங்களா? என்னடி சொன்ன? குடிச்சுக்கோ. இல்லடா அவளுக்கு அஞ்சு பேர் இருக்காளுக. சும்மா ரா, இவளை இப்படியே விட்டா வாய்க்குழப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிடும். அவன் என்ன பண்றானு பாத்துல. மறுபடியும் அவன் வேணா நாக இழுத்து சாத்துருவாமா. நாளைக்கு வச்சுக்கிறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன், உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். தந்தையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்ப ரேடியோ பத்தில இருக்கான் வாடா. நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. இன்னைக்கு நியாயமா வேதநாயகம் வாத்தியார் வீட்டு கோழியை தான் திருடணும். அவரு வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சு நான் பிடிக்காதே? கறி இருக்காது. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவன இருக்க. எனக்கு சாவக்கறினா ஒத்துக்காதேன்னு பார்த்தேன். சரி இன்னொரு சம்பாதிச்சுக்கலாம். திருடி திங்கறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா? இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா. தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கெட்டு போகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா. தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம். என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உடைக்க போறாங்களோ தெரியல. விரையா, இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த, உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிடுவோம். ஏடா முத்தவக, என்னடா இன்னைக்கு யாரா கோழிய கூ வைக்கிறது? விஜயம் தான். என்னது? ஆமா நேத்து ஏமாற முடிய வச்சு இன்னைக்கு ஓமரதானே. சரி விடு, கவனிச்சுக்கிறேன். வாத்தியார் வீட்டு கோழி தானே. நீங்க எல்லாம் இங்க இருங்க, நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன். யாரா வந்தா ஓன் கத்திருங்க. என்ன ஏண்டா முத்தலகு, நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியார் பாத்துட்டா பாத்தா என்ன கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துலதான். எங்க ஒண்டி ஒண்டி வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி நீ இங்க இரு. வாத்தியானா வாத்தியான், எனக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு மார்க் கூட போட மாட்டான். கோழி கத்தவே இல்ல. இந்த கோழி கத்தாது பேசுது, அதுவும் தூய தமிழ்ல. தமிழ் கோழியா? என்ன திமிர் இருந்தா டெய்லி கோழிய நறுச்சுக்கிட்டு போயிருச்சு, நறுச்சுக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன். நல்ல வேலை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, இல்லைன்னா நான் கூட இந்த கோழிய நரிதான் திட்டு போயிருச்சுன்னு நினைச்சிருப்பேன். இல்ல சார், சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழிய காப்பாத்தத்தான் வந்தேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். சொல்ற கேளுங்க சார. முடியாது, தானே போறேன். நல்லது. அரே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? வாடா வா, பின்னாடி நீங்க ஏன் முன்னாலே வர்றீங்க?
வாத்தியார்கிட்ட என்ன காட்டி கொடுத்தவளுக்கு பரிசு வந்திருக்கேன். பரிச பாத்தீங்களா? என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ ரொம்ப அடிபட்டுருச்சா இவளுங்களா? பண்றதுக்கு வர எப்படி அடிபட்டு பாத்தீங்களா? ரொம்ப அடிபட்டுருச்சா? வந்து பாரியா திருத்தவே முடியாது. எங்கப்பா ரொம்ப தூரமா? ஆமாங்க, தம்பிய மதுரை காலேஜ்ல சேர்க்கறதுக்கு அலையோ அலைன்னு அலைஞ்சுட்டு இருக்கேன். காலேஜ்ல இடம் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? அதை ஏன் கேக்குறீங்க? மாட்டை வாங்குறதுக்கு பல்ல புடிச்சு தரம் பாக்குறோம், காலேஜ் சீட்டை வாங்குறதுக்கு நம்ம பைய புடிச்சு தரம் பாக்குறோம். மார்க் லிஸ்ட் காட்டினா பாக்க மாட்டேங்கிறாங்க. மந்திரிங்க ரெக்கமெண்டேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆமா, நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? நேத்து குளிக்க போகும்போது கீழே விழுந்து காலில் அடிபட்டு காய்ச்சல் வந்துருச்சு. அதான் டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லிட்டு வரேன். அண்ணே பஸ் நேரம் ஆச்சு, போலாமா? நீங்க போறாங்க. காய்ச்சல் எப்படி கொடுத்தது? காயத்துக்கு என்ன மருந்து போட்ட? மஞ்சள் அரிசி போட்டிருக்கேன். எப்படி மடி பட்டுச்சு? குளிச்சிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா ஒரு பாம்பு வந்தது. அதை பார்த்துட்டு பயந்து ஓடும்போது கல் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். அதுக்குத்தான் ஆத்துக்கெல்லாம் குளிக்க போகாதேன்னு அடிக்கடி சொல்றது. சரி, அப்பா கிட்ட மாத்திரை கொடுத்து அனுப்புறேன், ஒழுங்கா சாப்பிடு. நாங்க எருமைகளுக்கு எல்லாம் பன்னீர் தெளிக்கிறது இல்ல. எருமை கிருமன் வாயை கிழிச்சு விடுவேன். என்ன கிண்டலா? கல்யாண விளக்கம் பாக்குறான். விஜய ஒரு வாரம் சாப்பிடணும். ஆமா, எனக்கு ரெண்டு உனக்கு என்ன கண்ணு போட்டியா? எனக்கு வச்சா போற வயமா? ஆமாம்மா, அவங்களுக்கு வச்சுட்டு போமா. நீங்களே சொல்லுங்க, எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, ரெண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க, மூணாவது பந்தியில சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அவர் வயசே பாருங்க. என் வயிறு அப்படித்தாங்க. வேண்டாம், நான் முதல் பந்தியா சாப்பிடுவேன், உங்களுக்கு மூணாவது பந்தியா என்னங்களா? உங்க சில எப்படி சத்தியம் நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க, பொய் சொல்றாங்க, நல்லாவே சாப்பிட்டாங்க. எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, ரெண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க, மூணாவது பந்தியில சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அவர் வயசே பாருங்க. என் வயிறு அப்படித்தாங்க. இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை இல்ல. வாங்க போலாம். நான் வரணும். அப்ப நீங்க சாப்பிட போறேன். டேய், ஜிலேபி நல்லா இருக்கு, சாப்பிட்டு போகலாமே. ஐயோ, எங்க ஜிலேபிய காணோம்? நான் தான் சாப்பிட்டேன். நம்ம எல்லாத்தையும் கல்யாண வீட்டுல வச்சு அவமானப்படுத்திட்டாருங்களே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த பத்திரக்கடைக்கார பொண்ணு லட்சுமி இருக்காளே, அவதான். அவளை சும்மா விட கூடாதுடா, எப்படியாவது பழி வாங்கணும். எஸ் ரிவெஞ்சி. அங்க போறடா. நம்ம நல்ல நேரம், அவ தனியா போறா. என்னடா பண்றது? ஒரு அருமையான ஐடியா. ஓகே ஓகே. நம்ம ஊர் டூரிங்ல இங்கிலீஷ் படம் போட்டிருக்காண்டி, போலாமா? அதெல்லாம் பார்க்க கூடாதுடி, அசிங்கமா இருக்கும். நம்ம ரஜினிகாந்த் படத்துக்கே போலாம். ஏதோ ஒண்ணு போலாமே. இதோ பாருடி, பசங்கள ஒழுங்கா படிக்காம பிள்ளையார்கிட்ட பாசா பையலான்னு ஜோசியம் பாத்துட்டு இருக்கானுங்க. பசங்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை. எங்க கூட இந்த பிள்ளையார்கிட்ட ஜோசியம் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னடி ஜோசியம்?
என் மனசுல ஒரு ஆசை இருக்கு, அது நிறைவேறுமா நிறைவேறாதன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன ஆசை? அது வெளியில சொல்லக்கூடாது. மனசுல நினைச்சுக்கிட்டு புள்ளார் வயிற்றுல ரெண்டு கட்ட விரலையும் வச்சுட்டு தடவிக்கிட்டே வரணும். விரல் விலகாம கடைசி வர ஒன்னா சேர்ந்துச்சுன்னா நான் நினைச்ச கதையை கண்டிப்பா நடக்கும். என்ன ஆசை சொல்லுடி. சொல்ல மாட்டேன். கடவுளே, என் மனசுல இருக்கிற ஆசைய மானசீகமா உங்ககிட்ட சொல்றேன். எப்படியாவது நீதான் மறந்து போய்க்கணும். நடக்கும், எந்திரிச்சு வா போலாம். பாடி பாடினா